பிக் பாஸில் வீக்கெண்ட் எபிசோட் வந்தாலே கமல் சார் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே ஏற்படும். அந்த வகையில் இன்றைக்கி வீக்கெண்ட் எபிசோடில் கமல் சார் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்டே ஆகணும். நேற்று ஷார்ட்கட்டோட ஃபைனல் ரவுண்டில் விக்ரமன் ஃபர்ஸ்ட் லைனை தொட்டாரா இல்லை ஜனனி ஃபர்ஸ்ட் லைனை தொட்டாங்களா அப்படிங்கிற விஷயம் இங்கே பல பேர் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திருக்கு. இதில் விக்ரமன் தான் ஃபர்ஸ்ட் லைனை தொட்டார் அப்படிங்கிறது ஒரு குறும்படத்தை போட்டு காமிச்சு அசீம் கொடுத்துருக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் ஒரு கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறத புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கருத்துக்கள் இப்போ அசீமுக்கு எதிராக பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதில் விக்ரமன் வந்து ஜெயிச்சிருக்காரு தோத்துருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விக்ரமனுக்கு போய் சேர வேண்டிய நாமினேஷன் ஃப்ரீ ஜோன் அப்படிங்கிறது இப்போ டிசர்விங் இல்லாத ஜனனிக்கு போய் சேர்ந்துருக்கு. நாமினேஷன் ஃப்ரீ ஜோனால தான் விக்ரமன் தப்பிக்கணும்னு இல்லை, ஒரு ஒரு வாரமும் அசீம் விக்ரமன் இவங்கெல்லாமே ஒரு நல்ல ஓட்டு வாங்கி எவிக்ஷன் தப்பிச்சு வந்துட்டுருக்காங்க. இருந்தாலும் ஜனனி இப்போ ரெண்டு வாரம் எக்ஸ்ட்ரா பிக் பாஸில் இருக்க மாதிரி ஆகிடுச்சு. உண்மையாகவே அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ ஜோன் அப்படிங்கிறது ஒரு தகுதி இருந்தது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலாம். நேற்று டாஸ்கில் ஃபைனல் ரவுண்ட் போயிட்டு இருக்கும்போது தனலட்சுமியை தாண்டி விக்ரமன் அவர் தான் ஃபர்ஸ்ட் லைனை தொடுவார், அதுக்கப்புறம் தான் ஜனனியோட கை லைனில் படும். விக்ரமன் உள்ளே போயிட்டு நான் தொட்டேன்னு சொல்லும்போது தனலட்சுமி அசீம் ஜனனி இவங்க மூணு பேருமே விக்ரமன்னா நீங்கள் லைனை தொடலை, ஃபஸ்ட்டு வந்து ஜனனி தான் லைனை தொட்டானுங்கிற மாதிரி சாதிப்பாங்க. அசீமும் ஆமாம் விக்ரமன் ஃபஸ்ட்டு ஜனனி தான் தொட்டார்னு சொல்லுவார். அப்போ விக்ரமன் கேட்பார், எங்க எப்படிங்க உங்களுக்கு அங்கேருந்து தெரியும், நடுவில் மூட்டை அடிக்கிருக்கு, லைனு கீழே இருக்குது, ஸ்ட்ரைட்டாக பார்த்தாலே தெரியாது, இது நீங்கள் எப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை ஜனனி கையை பிடிச்சி தனலட்சுமி இழுத்தா நான் பார்த்தேன், ஸோ அதை வச்சு சொல்கிறேங்கிற மாதிரி அசீம் சொல்லுவார். அப்புறம் ஒரு வழியாக விக்ரமன் விட்டு கொடுத்துட்டு நரகவாசிகள் டீமுக்கே போயிடுவார். இதுக்கு தான் கமல் சார் இன்றைக்கி அசீமுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும். அசீம் நீங்கள் ஜனனிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் பார்க்காத ஒரு விஷயத்த சொன்னது கண்டிப்பாக அதை ஏற்றுக்க முடியாது. பக்கத்தில் இருந்த தனலட்சுமியே விக்ரமன் தொடரில் ஜனனி தான் தொட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எட்டருந்து பார்த்தா எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுக்கு தான் இந்த குறும்படம் அப்படின்னு சொல்லி ஒரு குறும்படத்தை போட்டு காமிச்சதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக அசீமுக்கே புரிய வரும். அந்த ஒரு குறும்படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அசீம் விக்ரமன் கிட்ட சாரி கேட்க தான் போறாரு. இந்த ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நேற்று டாஸ்க்ல விக்ரமன் அசீமும் பேசிட்டு இருக்கும்போது நீங்க பாத்தீங்களா ஜனனி கையில் ஏன சொல்றது பாத்தீங்களா அப்படின்னு அசீம் கேட்கும்போது அசீம் ஆமான்னு சொல்லுவாரு. சரி ஓகே விடுங்க நான் நரகவாசிகள் டீமுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நாமினேஷன் ஃப்ரீ ஜோன் வந்து விக்ரமன் வந்துருவாரு. இந்த இடத்துல என்ன ஒரு கேள்வினா, ஜனனிக்கு ஃபேவரா அசீம் நடந்துகிட்டாரா? நேற்று காலையில் பேசிகிட்டு இருக்கும்போது நீ ஃப்ரீ சார்ஜில் உங்கள் அப்பா அம்மா வர்ற வரைக்கும் நீ வீட்டுக்குள்ளே இருப்பேன்னு அசீம் சொல்லியிருந்தார் ஜனனிக்கிட்ட. அதுக்காக அசீம் ஜனனிக்கு ஃபேவரட்டிசம் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற கேள்விங்க பல பேருக்கு வருது. உண்மை என்னென்னா அசீம் வந்து பார்க்காம தான் அந்த விஷயத்தை வந்து ஜட்மெண்ட்டாக கொடுத்துட்டாரு. ஒருவேளை அவர் ஃப்ரெண்ட் வந்து பார்த்துருந்தாருன்னா விக்ரமன் தான் வந்திருந்தார் அப்படிங்கிறத நியாயமாக பேசியிருப்பார். ஸோ இது அவர் பார்க்காம செஞ்ச தப்பு தான். இந்த விஷயத்தை வந்து அவர் ரியலைஸ் பண்ணிவிட்டு உண்மையாகவே விக்ரம் தான் உள்ளே வந்தாருன்னு தெரிஞ்சதுன்னா விக்ரம் கிட்ட அவர் சாரியும் கேட்பார். அதுக்கெல்லாம் அசீம் வந்து யோசிக்கவே மாட்டார். அந்த வகையில் விக்ரமன் தான் லைனை தொட்டார் அப்படிங்கிறதுக்காக கமல் சார் இன்றைக்கி அசீமுக்கு ஒரு குறும்படம் போட்டு காமிக்க போகிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.